கபடிங்கிறது இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ். என்னதான் வந்து ஒரு பக்கம் ஃபன்காக விளையாண்டாலும் நிறைய பிளேயர்ஸ் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து பேஷனேட்டாக அவங்களோட கெரியர் செட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரெண்டு இந்தியன் கபடி பிளேயர்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அவங்களோட ஸ்டோரி கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். நான் சௌமியா சங்கரன் ஃபார் Switch2Sports. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பிளேயர் அர்ஜுன் தேஷ்வால். இவர் July 7, 1999 அன்னைக்கு பசேரா வில்லேஜில் வந்து பிறந்திருக்காரு. உத்தரப்பிரதேஷில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருந்தாலுமே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாடணுங்கிற ஆசை இருந்திருக்கு. ஆனால் அவரோட சூழ்நிலை காரணமாக அவரோட ஸ்டார்டிங் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இவரோட அங்கிள் ஒரு கபடி கோச்சாக இருந்ததுனால கபடி பற்றின நிறையா ஸ்கில்ஸ் அண்ட் இவருக்கு என்னென்னலாம் தேவையோ இது எல்லாத்தையுமே ரொம்ப ஏர்லி ஏஜ்லேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு பார்த்தீங்கன்னா கபடிங்கிறது ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ட் எப்பப்பெல்லாம் விளையாட போகணுமோ அந்த எல்லா டைமுமே வந்து பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாரு. ஃபேமிலியில் அதிகமாக கபடி பற்றி பேச ஆரம்பிச்சும் போது இவருக்கு வை நாட் கிவ் இட் அ ட்ரைன்னு சொல்லிட்டு சடனாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்திருக்கு. அந்த மொமெண்ட்டு தான் இவர் கபடி ஃபீல்டில் வந்து என்ட்ரு ஆனதுக்கான ஒரு மெயின் காரணம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ரோ கபடி லீக்ல பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. பட் இவரோட ஏர்லி டேஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஏர்லி டேஸில் வந்து பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் ஆர்மிஸில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ரெண்டு இடத்துலையுமே ரிஜெக்ட் ஆனதுனால 18 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரூர்க்கி ஆர்மியில் வந்து ட்ரையல் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்து ரூர்க்கி ஆர்மியில் இருக்கிற செலக்டர்ஸ் வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் அருமையாக பண்ணுறீங்க, ஸோ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக எடுத்து அர்ஜுன் தேஷ்வால் அவர்கள் தன்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட கண்டினியூஸான கோச்சிங் பார்த்தீங்கன்னா 2018 இவர் வந்து ப்ரொஃபஷனல் கபடி டெபியூ வந்து கொடுத்துருக்காரு ப்ரோ கபடி லீகோட 6th சீசனுக்கு. யூ மும்பா டீம்ங்கிறவங்க வந்து இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் வந்து அவரை செலக்ட் பண்ணியிருந்தாலுமே Season 7 வரைக்கும் அவருக்கு பெருசான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அண்ட் பெருசாக அவர் வந்து இம்ப்ரெஷனும் கிரியேட் பண்ணலை. ஆனால் Season 7 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட அட்டென்ஷனை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து எனக்கு இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் விளையாண்டுருக்காரு. பட் 7th சீசன் பொறுத்த வரைக்கும் யூ மும்பா டீம் இவரை வந்து 35 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. என்னதான் 6th சீசனில் ஒரு அருமையான ஸ்கோர் இல்லைனாலும் 7th சீசனில் பார்த்தீங்கன்னா 106 rate points 19 matches எடுத்திருக்காரு. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ப்ரோ கபடி லீகோட 8th சீசனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கோரிங் லிஸ்டில் 2nd பொசிஷனுக்கு போயிருக்காரு. ஸோ அவ்வளோ மேசிவான க்ரோத் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் தான். 267 rate points இன் வெறும் 22 games. இன்ஃபேக்ட் அந்த சீசன் முடிச்சதுடனே இவர் வந்து டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர்னு எல்லாருமே ரியலைஸ் பண்ண வச்சாரு. ஸோ 9th சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் அவர்கள் நல்ல ஃபார்மில் வந்து இருந்தார் அண்ட் 24 matches 396 rate points வந்து எடுத்திருக்காரு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் செமிஃபைனல்ஸ் ரீச் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் அவர்கள் தான். ஸோ இவர் எப்படி தான் வந்து இவ்வளோ சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவர் வெறும்னா ஒரு டிஃபெண்டர் மட்டும் கிடையாது, இவரால் ஆப்போனன்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுது. அண்ட் அதையும் தாண்டி நிறைய பேர் அர்ஜுனை வந்து ஒரு வெர்சடைல் பிளேயர்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் எந்த ஒரு ரெய்டு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் ஜம்ப், டோ டச், ஹேண்ட் டச் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இவர் ரொம்ப யூனிக்காகவும் தெரிகிறார் அண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸும் வந்து வேறு லெவலுக்கு போகுது. இன்றைக்கி வந்து ப்ரோ கபடி லீகாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் கபடி டீமாகவுமே இருக்கட்டும் இவர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸாக வந்து இருந்துகிட்ருக்காரு. இவரோட ஸ்டோரியில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தாலுமே யாராவது ஒருத்தங்க ஒரு கைடன்ஸ்க்காக ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்து நம்மளை க்ரோ பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது அதை எவ்வளோ அழகாக வந்து எடுத்து செய்யணும் அண்ட் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எப்படி வின் பண்ணலாம்ங்கிறதுக்கு வந்து அர்ஜுன் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேயர் சோனாலி விஷ்ணு ஷின்கேட். இவங்க 27th May 1995 அன்னைக்கு மும்பையில் பிறந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டைம்ஸ்லேருந்தே வந்து ஸ்கூலில் நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுவாங்க, இன்க்ளூடிங் கபடி. ஆனால் ஸ்போர்ட்ஸில் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கெரியர் வந்து செட் ஆக போகிறதுங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. ஸோ 12th எக்ஸாம்ஸ் முடிச்சதுடனே அடுத்தது நம்மளுக்கு கெரியர் என்ன மாதிரி இருக்கணும், நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது. இவங்க ஃபேமிலி சொன்னாங்க, யூ ஹாவ் அ கிரேட் ஸ்கில், நீ ஏன் வந்து கபடியை ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் சோனாலியோட ஒரு ஸ்பார்க்லிங் மூமெண்ட்.
அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி தயானந்த் காலேஜ் மும்பையில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டு கோச் ராஜேஷ் படவே கிட்ட வந்து அவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு கபடி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த காலேஜ் டீமில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மகாராஷ்டிரா ஜூனியர் விமென்ஸ் டீமோட செலக்டர்ஸ் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இவங்க கண்டிப்பாக மகாராஷ்டிரா ஜூனியர் விமென்ஸ் டீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. 2014 நடந்த ஜூனியர் நேஷனல்ஸ்க்கு மகாராஷ்டிரா விமென்ஸ் கபடி டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இங்க விளையாண்டிருக்காங்க. என்னதான் வந்து அந்த டீம் ஹரியானா கிட்ட குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல தோத்து போயிருந்தாலுமே இவங்களோட எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவங்களுக்கான ஒரு கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்த டோர்னமெண்ட்க்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ 41st ஜூனியர் நேஷனல்ஸ் நடந்தபோது இவங்க தான் ஜூனியர் விமென்ஸ் டீம் ஆஃப் மகாராஷ்டிராவை லீட் பண்ணவங்க. அண்ட் லீட் மட்டும் பண்ணாமல் அவங்கள கைட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை வேற லெவலுக்கு எடுத்து போயிருந்ததுனால உடனே இந்தியன் ரயில்வேஸ் வந்து இவங்களுக்கான ஒரு ஜாப் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. என்னதான் வந்து ஒரு பக்கம் இவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருந்தாலுமே இந்தியன் ரயில்வேஸ் விமென்ஸ் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி 2016 20 வரைக்கும் பல முறை விளையாண்டுருக்காங்க. அண்ட் ஒரு முறை சில்வர் மெடலும் 3 கோல்டு மெடலும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2018 பார்த்தீங்கன்னா இந்தியன் விமென்ஸ் நேஷனல் கபடி டீமில் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 2018 ஜகார்ட்டாவில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து டீமுக்காக சில்வர் மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் விமென்ஸ் கபடி டீமுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நிறைய பேர் சோனாலியை பார்த்து கற்றுண்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அண்ட் லீடர்ஷிப்பும் பயங்கரமாக இருந்ததுனால கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து 2020 வந்து ஷிவ் சத்ரபதி அவார்டு வந்து இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்போர்ட்ஸில் இருக்கிற கான்ட்ரிபியூஷனை பார்த்து இது கொடுத்துருக்காங்க. என்னதான் இது எல்லாமே கொடுத்துருந்தாலும் சோனாலிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை ஒரு நாளைக்கு ப்ரோ கபடி லீக் விமென்காகவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா விமென்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கபடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கு. ஆனால் அதை வந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான பிளேயராக வந்து நாளைக்கு இதே கண்ட்ரிக்கு வந்து ஒரு அருமையான கபடி டீம் செட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட ஆஸ்பிரேஷனோட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பாருங்க. கண்டிப்பா ரெண்டு பேருமே உங்களை ஏதோ ஒரு வகையில இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன் டு ஸ்விட்ச் டு ஸ்போர்ட்ஸ்.